हर हर शङ्कर जय जय शङ्कर மகாசங்கரா மேட்ரிபோனி குறுகிய காலத்தில் நிறைவான சேவையை பெருமையுடன் வழங்கி வரும் உங்கள் மகாசங்கரா மேட்ரிபோனி மாபெரும் வரண் பதிவு திருவிழாவை மதுரை மாநகரில் நடத்த உள்ளது நாள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் மூன்றரை மணி வரையில் எஸ் எம் கே கல்யாண மகால் என் பனிரெண்டு பொன்மேனி நாராயணன் திரு எஸ் மதுரை திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் பிராமணர் குலத்து ஆண்களும் பெண்களும் நேரில் வந்து பதியலாம் அவர்கள் சார்பாக பெற்றோர்களும் வந்து பதியலாம் இதே தினத்தில் மாலை ஆறு மணிக்கு எஸ் எம் கே கல்யாண மகாலில் செந்தமிழ் கலாநிதி பி சுவாமிநாதன் அவர்களின் மகாபிரிவா மகிமை சிறப்பு சொற்பொழிவும் நடக்க உள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகை சாந்த ரூபாய திமிகை தன்ன சந்திரசேகரேந்தர் பிரச்சோதி யாத்தை எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரியவா மகிமை அனுபவத்தில் நிறைய அனுபவங்களை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவத்துக்கு ஒரு சிறப்பு எல்லா அனுபவமே சிறப்பு இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு உங்களுக்கு தோன்றது இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த எபிசோட் ஆயிரமாவது எபிசோட் மகாபிரிபா கிருப்பையில் இந்த கொரோனா காலத்தில் ஏற்கனவே இருந்த என்னோடய யூடியூப் சேனலில் கொஞ்சம் தூசி தட்டி தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து தினமும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து நிமிஷம் தினமும் பேசிட்டு வரேன் எத்தனையோ இதெல்லாம் வந்தது ஆனால் அதெல்லாம் மீறியும் எப்படியும் இதை ரெக்கார்ட் பண்ணிடணும் இதை கொடுத்துடணும் அப்படிங்கிறதால தொடர்ந்து கொடுத்துட்டு வர முழுக்க முழுக்க பெரியவா அருள் தான் இது இதுக்கு இன்றைக்கி ஆயிரமாவது எபிசோட் என்னை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வரவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் இந்த யூடியூப்பை உங்கள் கிட்டே கொண்டு சேர்க்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ட்ரெண்ட்லவுட் நிறுவனத்தார் அனைவர்களுக்கும் எனது பணிவான நன்றிகள் இதை தவிர இந்த யூடியூப் சேனல் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு அப்பப்போ சின்ன சின்ன இன்னோவேஷன் சின்ன சின்ன சேஞ்சஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அறிவுரைகள் கொடுக்குற என்னோடய மகாசங்கரா மேட்ரிமோனி பார்ட்னர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி அதை தவிர இது கரெக்டாக அந்த ட்ரெண்டில் உடுக்க போகிறது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து ரொம்ப பக்கவாக அனுப்புகிறது என்னுடைய இன்னொரு பார்ட்னர் ரொம்ப முக்கியமானவர் சிவராம் அவர் தான் இங்கே மகாசங்கரா மேட்ரிமோனுடைய வெப்சைட் பார்த்துக்கிறார் அவருக்கும் என்னுடைய நன்றி இதை தவிர இந்த சேனல் இன்றைக்கி இந்த இந்த ஷூட்லாம் நீங்கள் பார்க்குறேள் ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டுருக்கேள் அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய மகள் பிரியமதுரா அவ தான் இதெல்லாம் ஷூட் பண்ணுறது தனக்கு எத்தனை ஆஃபீஸ் வேலை இருந்தாலுமே அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு எப்போ ஃப்ரீயோ அந்த டையத்தில் இதெல்லாம் அவ்வளோ இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கா என்னுடைய மனைவி சொல்லாமல் இருக்கக்கூடாது இந்த ஷூட் டயத்தில் எனக்கு என்னென்ன வெந்நீர் வேணுமா ட்ரெஸ் வேணுமா துண்டு வேணுமா டவல் வேணுமா என்னென்ன வேணும் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்ருக்க இதில் நான் யாரானு சொல்ல விட்டு போயிட்டேன்னா அவளுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் தொடர்ந்து நீங்கள்லாம் ஆதரிச்சுன்னு வர்றது என்றைக்கும் இருக்கணும் மகாபரிய விஷயங்கள் பலருக்கும் போகணும் அப்படிங்கிறதான் இந்த சேனலுடைய முக்கியமான குறிக்கோள் ஓகே ஒரு நல்ல எபிசோட் ஆயிரமாவது எபிசோட் அப்படிங்கிறதுனால ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தையே நம்ம பார்க்கலாம் மங்களகரமான விஷயம் அப்படின்னா கல்யாணம் ஒரு திருமணம் அப்படிங்கிறது லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன் எல்லாருமே திருமணம் பண்ணிட்டுருப்போம் திருமணம் இடத்துக்கு போயிருப்போம் திருமணத்தை பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு 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 இருபத்தி அஞ்சு வருஷங்கள் கடந்த பிறகு ஒரு பொண்ணுக்கு திருமணம் வருதுன்னா அவன் இன்னொரு புது வீட்டுக்கு போக போகிற ஒரு பையன் வீட்டில் புதுசாக ஒரு என்ட்ரி மருமகள் வரப்போகிறார் நம்ம ஆரம்பத்திலிருந்தே பழகுகிற போது அப்பா அம்மா கிட்ட பழகிறோம் சகோதரன் சகோதரிகிட்ட பழகிறோம் நண்பர்கள்கிட்ட பழகிறோம் நம்ம எப்படி பழகிறது எப்படி பேசுகிறது நிறைய நமக்கு சவால்கள் ஏன்னா யார்கிட்டேருந்தும் எந்த விதமான ஒரு சாபத்தையோ ஒரு துட்டையோ நம்ம கூடாது எல்லோருக்கும் ஆசை தான் நம்ம எல்லாருக்கும் நன்றியுடையவனாக இருக்கணும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிதான் வாழணும் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தாறு வருஷம் கழித்து ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழப்போகிறது அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு சாஸ்திரத்தில் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கா பாருங்க பொண்ணை கொடுக்குறோமேன்னு அம்மாவுக்கு ஒரு இது இருக்கும் அந்த இடத்துல போய் நல்லபடியாக வாழணுமே நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுமே அங்கே எல்லாரையும் இவை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நிறைய இருக்குது சாதாரணமான விஷயம் இல்லை திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று நம்ம நல்லவளாக இருந்தால் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லவாழந்தால் கஷ்டம் வரோம் கஷ்டம் வர செய்யும் பணம் இருக்காது கஷ்டப்படுவோம் ஆனாலும் அதில் கிடைக்கிற சுகம் திருப்தி இருக்குது பற்றில எந்த குறையையும் கடவுள் நமக்கு வைக்க மாட்டார் அந்த அனுபவத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு அப்பா அம்மா இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது மாப்பிள்ள பத்தாச்சு நிச்சயத்தை பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணோம் ஒன்றும் இல்லை இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறார் பொண்ணை கூட்டுண்டு மடத்துக்கு வர மகாபரிவாக பக்கத்தில் ஒரு இடத்துல கேம்ப் இருக்க பக்கத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் கேம்ப் இருக்கு இந்த கிராமத்துக்கு வர இந்த கிராமத்தில் மகாபிரிபா ரொம்ப ஏகாந்தமாக ஒரு மரத்துடிக்கு கீழே உட்காந்துருக்கார் பக்தர்கள்லாம் அவளுக்கு முன்னாடி பெரியவாளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கா மடத்து சிப்பந்திகள் அவாவா காரியத்தில் இருக்கா இந்த கணவன் மனைவி வயசானவா போனால் இல்லையா பொண்ணை கூட்டின்னு போனால் இல்லையா ஏழ்மை அவளை பார்த்தாலே இந்த ஏழ்மைங்கிறது அப்படியே தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏழ்மையின் நிறத்தை நம்மால் சுலபமாக உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஏழைங்கிறது ஏழ்மைங்கிறது கண்ணில் தெரியும் வறுமை இருக்குது பற்றியில வறுமை ரொம்ப கொடிது தான் வறுமை ரொம்ப கொடிது ஆனாலும் அது கண்ணில் ஒரு ஏக்கமாக தெரியும் நமக்கு எதாவது ஒரு பிரெட்டு கிடைக்காதா ஒரு பிஸ்கட் கிடைக்காதா ஒரு சாப்பாடு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குது பற்றியில ரொம்ப என்ன சொல்கிற சமூகத்தின் அவலம் அதெல்லாம் அவலம்னு சொல்ல முடியாது விதி வேறு இல்லை விதி தான் எல்லாமே ஒரு சனாதன தர்மம் இந்து சனாதன தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நாம் அத்தனை பேரும் விதியை நம்ப வேண்டும் கர்ம வினைகளை நம்ப வேண்டும் நமது கர்ம வினைகள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இந்த அப்பா அம்மாவுக்கு பணம் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கொடிது ஒரு வளர்ந்து ஒரு பருவத்தில் நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல அப்பா அம்மாக்கிட்ட பணம் இல்லை நாலு பேர்ட்டு போய் கையேந்திரது வாழ்க்கையா அந்த கடவுள் கடவுளிச்சுருக்கான் அப்படின்னா கர்ம வினை எது அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் ஆனாலும் குரு பக்தி இருந்தால் எத்தகைய கர்ம வினையும் தவிடு பொடியாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாம் விதி எல்லாம் வினைன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ண முடியாது குருவருள் நமக்கு இருந்தால் அந்த கர்ம வினைகளையே நாம் பொடிப்பொடியாக்க முடியும் இப்போ இவ வந்திருக்க மகாபெரிக்கிட்ட வந்திருக்க பக்தாள் வரிசையில் வர இவா டேர்ன் வருது பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற பெரியவளை பார்க்குற என்ன அப்படி பார்க்குற பெரியவா என்னோடய ஒரே பொண்ணு உங்களோட ஒரே பொண்ணு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்து பெரியவா அப்படிங்கிற பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறேன் அவ்வளோதான் மகானுடைய ஆசீர்வாதம் சில பேர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா ஏண்டா சிரிச்சு ஒரு ரெண்டு வாரத்தை பேசுகிறா சந்தோஷமாக இருக்கும் ஏன் முகத்தை உம்மூன்னு வச்சுருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகான்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அந்த புண் சிரிப்பு அந்த மலர்ச்சி இருக்குது பற்றியில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அது மகாபிரிவுடைய ஆசீர்வாதம் பண்ணுற அப்படியா பையன் எங்கே பையன் எங்கே இங்கேருந்து எடுத்திருக்கேள் இல்லை சொந்தந்தான் பெரியவா அவளோட மாமா தான் மாப்பிள்ள மாமாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் அப்படிங்கிற மகாபிரிவ அடுத்து கேட்குற ஓ சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாமாவையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படிங்கிற இந்த காலத்தில் பார்த்தேன் அப்படின்னா யார் உத்தியோகம் பார்த்தா எல்லாம் நிலபலன் இருக்கும் வீடுகளெலாம் இருக்கும் சொத்து சுகம் இருக்கும் அதை புதுசாக ஒருத்தட்ட கொடுக்க மாட்டாள் இந்த பொண்ணை புதுசாக ஒரு ஆளை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஏன்னா வர்றவன் எப்படி இருப்பான் என்ன செய்வான் தெரியாது அதனால் என்ன பண்ணுவாள் சொந்தத்தில் கொடுத்துருவா இன்றைக்கி நம்ம விசாரிக்கிறோம் பற்றியில் ஒரு பையனாக விசாரிக்கிறோம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அவன் ஆஃபீஸில் எப்படி இருப்பான் வெளியில் எப்படி இருப்பான் ஒரு ஆளை வச்சு கூட விசாரிக்க முடியும் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது விசாரிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாள் தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா யார் தெரிஞ்சவ அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சவ சொந்தக்கார அப்படித்தான் மாமாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த பொண்ணுக்கு மாமாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு தீர்மானித்து பார்த்து முடிச்சுட்டா பெரியவாட்டை சொல்கிறா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறா இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன் புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன் சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆம் இதுதான் அந்த புது புதுய்சி கலாச்சாரம் பண்பாடு பக்தி நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும் வயது ஜாதி எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம் இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் கூடுதல் விவரங்கள் விரைவில் Nandi.